பங்குனி மாதத்தின் சிறப்புகள் என்று பார்த்தால் அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதம் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில்தான் நடைபெறுகின்றன. தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தேறிய மாதம் இந்த பங்குனி மாதம். பார்வதி பரமேஸ்வரன், ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர், தெய்வானை முருகன் தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. காமாட்சி அன்னை ஊசி முனையில் தவம் இருந்து ஏகாம்பரேஸ்வரரோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி மாதத்தில்தான். ஜோதிடத்தில் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தை என்றும் உருவகப்படுத்துவார்கள். சந்திரனாகிய தாய் தந்தையாகிய சூரியனுக்கு உரிய நட்சத்திரமான உத்திரத்தில் சஞ்சரித்து பௌர்ணமியை தோற்றுவிப்பது பங்குனி மாதத்தில்தான். கார்த்திகை மாதத்தைப் போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த பங்குனி மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த பங்குனி மாதத்தில் நடைபெறுகிறது. நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது ஆசிரியரான குருவின் வீட்டில், அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். ஆண்டு முழுவதும் தான் பெற்ற பயிற்சியை தனது ஆசிரியரிடம் செய்து காட்டி தெளிவு பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். பங்குனியில் குருவின் வீட்டில் சஞ்சரித்து முழுமையாக பக்குவமடைந்து அடுத்து வரும் சித்திரை மாதத்தில், அதாவது மேஷ ராசியில் சூரியன் முழுமையான உச்ச பலத்தோடு ஒளி வீசுவார். உச்ச வலிமை பெறுவதற்கு முன்னதாக ஆசிரியரிடம் பயிற்சி பெற்று பக்குவப்பட வேண்டும் என்பதே இந்த பங்குனி மாதம் நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோலவே கணக்கு தணிக்கையாளர் என்று நவ கிரகங்களில் குரு பகவானை குறிப்பிடுவார்கள். அரசு அலுவலகங்கள், வங்கிகள் என சூரியன் சார்ந்த அனைத்து துறைகளிலும் கணக்கு தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவதும் இந்த பங்குனி மாதத்தில்தான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அரசன் முதல் ஆண்டி வரை நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளும் மாதமாகவும் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் விளங்குகின்றது. இந்த பங்குனி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான கன்னிராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். சார்வரி வருடத்தின் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து 6 இடத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த புத சுக்கிர யோகத்தின் விளைவாக ஜீவனஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கின்றது. எனவே பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அர்த்தாஷ்டம சனி விலகிவிட்டதால் இனி படிப்படியாக முன்னேற்றங்கள் வர காத்திருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 7 இடமான கலத்திரஸ்தானத்தில் மார்ச் 18 தேதி சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகின்றார். இது சுக்கிரனுக்கு உச்ச வீடாகும். எனவே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. பொதுவாக உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமண பேச்சுக்கள் இப்பொழுது திடீரென முடிவிற்கு வரும். பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தகவல்கள் வந்து சேரும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வழி பிறக்கும். உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். மார்ச் 25 தேதி மீன ராசிக்கு புதன் செல்கின்றார். அது அவருக்கு நீற்ற வீடாக இருக்கும். எனவே சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் ஏற்படலாம். அதிக விரயங்கள் ஏற்படும் என்றாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். யாரையும் நம்பி எதையும் செய்ய வேண்டாம். குலதெய்வ கோவில்களுக்கு சென்று குடும்பத்துடன் வழிபட்டு வாருங்கள். இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களின் துன்பத்தை விரட்டும். ஏப்ரல் 5 தேதி குரு பகவான் கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். இதன் விளைவாக அவரது பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கூடுதல் லாபம் கிடைக்க தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வெளி மாநிலங்கள் அல்லது வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வரலாம்.
ஏப்ரல் 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் வருகின்றார். அதேபோல் ஏப்ரல் 11ஆம் தேதி மேஷ ராசிக்கு சுக்கிரனும் வருகின்றார். இரண்டும் ஒன்று சேரும் பொழுது புத சுக்கிர யோகம் உருவாகிறது. இருப்பினும் அஷ்டமத்தில் இரண்டும் ஒன்று கூடுவதால் எதிர்பார்த்த அளவிற்கு நன்மைகள் கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் அவ்வப்போது தொல்லைகள் ஏற்படும். தேவையில்லாமல் அடுத்தவர்களின் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. ஏப்ரல் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையும் அமையும். குறிப்பாக இக்காலத்தில் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம் சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் உள்ளவர்கள் சுத்தம், சுகாதாரம், சுகமான வாழ்க்கை என்பதில் கவனமாக இருப்பார்கள். இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் சாதகமான பலனே கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், பண வரவில் திருப்தி ஆகியவை இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக இருக்கலாம். வாய்ப்புகள் இருந்தாலும் உடல் நலம் அதற்கு ஒத்துழைக்காமல் போகலாம். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் அதை கையாள்வது நல்லது. பெண்கள் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பார்கள். பணப்புழக்கம் திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும். பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவார்கள். உங்களுக்கு பாராட்டுதலும் கிடைக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த மாதம் குழந்தை பெயர் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவார்கள். இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவார்கள். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொதுமக்கள் சேவையில் நல்ல பெயரையும் புகழையும் எடுப்பார்கள். உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். தனியார் பணியில் இருப்பவர்கள் அதிகமான வேலைப்பளுவை சந்திப்பார்கள். பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிறிது காலத்திற்கு அதை தள்ளி போடலாம். சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் அரசாங்கத்தின் கெடுபிடியை சந்திப்பார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார்கள். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது. பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்களுக்கு மாத தொடக்கத்தில் மகிழ்ச்சி தரும் தகவல்கள் வந்து சேரலாம். புண்ணிய தலங்களுக்கு செல்வதால் மன நிம்மதி அடைவார்கள். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் சம்பள உயர்வும் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்று பார்த்தால் திங்கள், புதன், வெள்ளி. உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 16, 17, 18 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். இந்த நாட்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்கள் என்று பார்த்தால் மார்ச் 19, 20, 24, 25, ஏப்ரல் 1, 4, 5 ஆகிய நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தகவல்களும் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள பரிக்கல் லட்சுமி நரசிம்ம பெருமாளை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இம்மாதம் புதன்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது அவசியம். ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து துளசி மாலை அணிவித்து வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும்.
உங்களின் நம்பிக்கைகள் அனைத்தும் வெற்றியாவதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள். வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எழுதியுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மாதமாக இருக்கும்.